கேரளாவுல இருக்கக்கூடிய இருபது நாடாளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி எத்தனை தொகுதிகள்ல வெற்றி பெற போவது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கேரளாவில் கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிரதமர் மோடி அவர்களும் சரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி இங்க கேரளாவுக்குன்னு தனி வியூகம் அமைச்சு களத்துல இறங்கி இருந்தாங்க அந்த வியூகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத

வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க கூடிய நிலையில இருந்துகிட்டே இருக்கு இந்த அடிப்படையில் தான் ஒரு பிரிவு கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் இந்த தடவை தாவ போகிறார்கள் அப்படிங்கிற நிலையையும் நம்ம பார்க்க முடிகிறது பிரதமர் மோடி அவர்களும் சரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் சரி கேரளாவுக்கு வந்து செல்லும் போதெல்லாம் அங்கிருக்கக்கூடிய ஒரு பிரிவு கிறிஸ்தவ மத தலைவர்களை நேரடியாகவே நேரில் சந்திச்சு பேசியிருந்தாங்க அப்போ கிறிஸ்தவ வாக்குகள் பாஜகவுக்கு பிரிவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது இது பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் அவர்களுடைய கவுண்டிங்கை துவக்குவதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் அண்டை மாநிலமான கேரளால இருபது தொகுதி கிட்ட எலக்ஷன் நடக்கிறது சார் இந்த இருபது தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு சார் காங்கிரஸ் எத்தனை தொகுதியை வின் பண்ணும் பிஜேபி எத்தனை தொகுதியை வின் பண்ணும் சார் இறுதிக்கட்ட கலநிலவரம் என்ன சார் அதாவது கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சொன்னது போல இருபது நாடாளுமன்ற தொகுதிகள் அங்கு வந்து மும்முனை போட்டி நடந்துகிட்டு இருக்கு அதாவது எல்டிஎஃப் யூடிஎஃப் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லி மூன்று மும்முனை போட்டிகள் த தீவிரமாக இறுதிக்கட்டத்தை நெருக்கிட்டு இருக்கு பிரச்சாரங்கள் ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களும் அங்கு தீவிரமான கலப்பணையை ஆட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் தொடர்ச்சியாக ரெண்டு முறை ஆட்சியில் இருந்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு தொகுதியில் கூட இதுவரைக்கும் வெற்றி பெற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இது வரைக்கும் வெற்றி பெற்றது கிடையாது அதே நேரத்துல இந்த கேரளா கட்சி கேரளாவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளாவில தான் காங்கிரஸ் கட்சியும் வலுவான ஒரு கோட்டையாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கேரளாவில தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதாவது இடதுசாரிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான எல்டி பொறுத்த வரைக்கும் அதாவது இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பல கட்சிகள் இதுல இருக்காங்க இந்த எல்டிஎஃப் காங்கிரஸ் கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய யூடிஎஃப்க்கு இடையில இங்க வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான போட்டியே நடந்துகிட்டு காரணம் என்ன அப்படின்னா ஆளும் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரில் வந்து காங்கிரஸ் கட்சி இருந்துட்டு இருக்காங்க கடந்த முறை தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் தான் பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாங்க எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றாங்க அப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகளை மக்கள் மத்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற முடியாத ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க ஆனால் மாநிலத்தில் ஆட்சியில் இல்லாத நிலையிலையும் காங்கிரஸ் கட்சி அங்கு பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருந்தாங்க தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு மாநிலமாக கேரளாவை கருதி இந்த கேரளாவில் ராகுல் காந்தி அவர்கள் ரோட் ஷோவை பொறுத்த வரைக்கும் நீண்ட நடத்தி இருந்தாங்க இதற்கு கம்யூனிஸ்ட்களை பொறுத்தவரைக்கும் கடுமையான எதிர்ப்புகளையும் முன் வச்சாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய நாம மோதிக்கிட்டே இருந்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகத்தான் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மோதல கண்டினியூ பண்ணணும் ஒரே அணியில இருக்கக்கூடிய நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க கேரளாவில் நமக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி செயல்பட்டு இருக்காங்க கருத்துக்களையும் முன் வச்சாங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கேரளாக்குள்ள காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எதிரும் புதிரும் எதிரிகளாக இருப்பாங்க அந்த பார்டரை தாண்டி இங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா குற்ற தோழனாக தோல் மேல கை போட்டு போகக்கூடிய நிலையில ஏன்னா ஐஎன்டி அலையன்ஸ்ல இவங்க ஒரே அணியில இருக்காங்க அலையன்ஸாக இருந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த கள நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கு வந்து அதிகமான இடங்களை கைப்பற்றணும் அதாவது இருபது தொகுதிகளையுமே கைப்பற்றணும் கைப்பற்றினா தான் இந்திய அளவுல அதிகமான இடங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிற முனைப்புல காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பத்து இடங்கள் அப்படின்னா இங்க வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பதினேழு இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி இங்க களத்துல நிக்கிறாங்க அப்ப பதினேழு இடங்கள் அப்படின்னா இந்த பதினைந்துக்கு அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறணும் அலையன்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தீவிர களம் ஆடிக்கிட்டே இருக்காங்க இந்த மும்மனை போட்டியின் மத்தியில நாம இந்த களத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு நம்ம நேரடியாக சென்று விசிட் பண்ணி பார்க்கும்போது இந்த முறை கேரளாவில் கவுண்டிங்கை துவங்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில பாரதிய ஜனதா கட்சி வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க எப்படி காங்கிரசுடைய சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி அவர்கள் இங்கு வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கூட கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான வாதங்களை முன் வச்சாங்க அதாவது கம்யூனிஸ்டுகள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து செயல்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை கூட முன் வச்சாங்க பிரியங்கா காந்தி எல்லாருமே பிரச்சாரத்துல வந்து இங்கு ஈடுபடும் போது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட்களை அடிச்சு காலி பண்ணக்கூடிய தான் அவருடைய பிரச்சார யுக்திகள் அமைஞ்சிருந்துச்சு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவுக்கு வந்தப்போ கூட அங்கிருக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத தலைவர்களை சந்தித்து பேசுறாங்க இதற்கான காரணம் என்ன இங்க கேரளாவில்

அதாவது அட்டிங்கால் போன்ற பகுதிகளில் கணிசமாக இருக்கக்கூடிய ஈழவ சமூக மக்கள் அவர்களுடைய மத தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா இவர்களை நம்ம பக்கம் திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் வேகம் எடுத்து செயல்பட்டிருந்தாங்க இந்த அடிப்படையில் கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இருபது நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில மும்மனை போட்டி ஒரு வலுவான நிலையில கட்டத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஆறு மணியோட பிரச்சாரங்கள் முடிவடைகிறது வர இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்டமாக கேரளாவில் இருக்கக்கூடிய இருபது ஒன்பது தேர்தல் நடைபெற இருக்கு இந்த விருதி கட்டத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் கலாநிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகளில் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க அந்த மூன்று தொகுதிகளும் எது அப்படின்னா ஒன்னு திருவான்றம் திருச்சூர் அண்ட் அட்டிங்கால் இந்த மூன்று தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் கேண்டிடேட்டை அங்கே களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயநாடு நம்ம ஏற்கனவே ஏற்கனவே பேசியிருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே களத்தில் இருக்காங்க ராகுல் காந்தி களத்தில் இருந்தாலும் அவர் எளிதாக அங்கு வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கள நிலவரம் இருந்துகிட்டு இருக்கு நம்ம கடந்த வீடியோவில் இது குறித்து பேசியிருக்கோம் இப்போ இந்த மூன்று தொகுதிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூன்று தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திருவாண்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய சசி தாரூரை எதிர்த்து ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அமைச்சராக இருக்கக்கூடிய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் அங்க காலத்தில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க அவரை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க இந்த திருவான் துருவான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு கணிசமான வாக்குகள் இருக்கிறது இந்த அடிப்படையில் கிறிஸ்தவ வாக்குகள் குறிப்பிட்ட அளவு கிறிஸ்தவ வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்ந்தால் எளிதான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற நிலையில் விடப்பட்டிருக்காங்க இந்த தற்போதைய நிலவரப்படி ராஜீவ் சந்திரசேகரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில்தான் கள நிலவரம் இருந்துகிட்டே இருக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்டிங்கல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய இணை அமைச்சராக இருந்த முரளிதரன் அவர்கள் அதாவது கேரள மாநில முன்னாள் பாஜக தலைவர் முரளிதரன் அவர்கள் அங்கே களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த முறை வெற்றி பெறும் அப்படிங்கிற தான் பிரச்சாரங்கள் இறுதி கட்டத்தை நெருக்கி சென்றுகிட்டே இருக்கு இதே போல தான் திருச்சூர் பகுதியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பியாக இருந்த சுரேஷ் கோபி அவர்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க ஃபேஸ் வேலி இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்துகிட்டே இருக்காங்க அதே நேரத்தில் இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் மத்தியில் எனக்கு அமைச்சர் பதவி உறுதி பாஜக அமைச்சர் பதவி கொடுப்பதா சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி தீவிரமான பிரச்சாரங்களை முன்னெடுத்து சென்றுகிட்டே இருக்காங்க இந்த அடிப்படையில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று தொகுதிகளுமே பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த திருவாண்டிரமும் திருச்சூரும் பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற உறுதியை அடிச்சு சொல்லலாம் இந்த அட்டிங்கால் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெக் மூவ்மெண்ட்ல குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா

ஆறு சதவீதம் வாக்கு சதவீதத்தை பதிவு பண்ணாங்க அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பதினைந்து புள்ளி ஆறு சதவீத வாக்களை வாங்கியிருந்தாங்க ஆனால் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து வாக்குகள் வாங்கி தான் அங்கு வந்து சுமார் பத்தொன்பது தொகுதியில அந்த கூட்டணி வெற்றி பெற்று இருந்தாங்க கம்யூனிஸ்ட்களை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீத வாக்களை வாங்கியிருந்தாங்க அவர்களாலும் அங்கு வந்து ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு அதாவது கேரளாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுலேயே மூன்று தொகுதிகளில் மட்டும்தான் நாடாளுமன்ற தொகுதியில் மூன்று எம்பிக்கள் தான் கடந்த தேர்தலில் கிடைச்சிருந்தாங்க ரெண்டு எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் மூலமாக கம்யூனிஸ்ட் கிடைச்சிருந்தாங்க கேரளாவில் ஒரு எம்பி மொத்தம் மூன்று எம்பி தான் இந்திய கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து கிடைத்த ரெண்டு எம்பிக்கள் தான் அதாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் கேரளா தமிழகம் அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தோல்ல சவாரி செய்து இங்கு வெற்றி பெறக்கூடிய நிலையில இருக்காங்க ஆனா அதே நேரத்தில் கேரளாவில ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் கூட கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலையில இருந்துகிட்டே இருக்காங்க இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி எப்படியாவது கேரளாவில் கணிசமான இடங்களை கைப்பற்றி தன்மானத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்டி அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக காமாடிட்டு இருக்காங்க எல்டி வெட்டி வெற்றால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எல்டி சைடு எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு இங்கு காங்கிரஸுக்கு எண்ணிக்கை குறைய போகறது காங்கிரஸுக்கு அதிகரிச்சா எல்டி குறைய போகிறது அப்போ பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களில் ஐஎன்டி அலையன்ஸ் மூலமாக நிற்கக்கூடிய ரெண்டு கட்சிகளை பொறுத்தவரைக்கும் இங்கு எதிரும் புதிருமாக மோதக்கூடிய நிகழ்வு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் அதாவது கடந்த முறை சுமார் பதினைந்து புள்ளி ஆறு சதவீதம் வாக்களை பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி

கேரளாவுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பிரச்சாரங்களை முன் வைக்கிறாங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்கு காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்டுகளும் எதிரிகளாக நின்று மோதக்கூடிய நிகழ்வு கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு வளர்ச்சி பாதியை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் உணர்த்துவதாகத்தான் பார்க்க முடிகிறது எங்களோடு இணைந்து கேரளாவில் இருக்க இருபது தொகுதியின் கள நிலவரத்தை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி